வீட்டுக்கு வீடு லூட்டி நாளும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி மந்தர்களையானாலும் வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி பார்ட்டி நாங்க ஹம்பி டம்பி வள்ளலாக இருந்தும் எங்க பாக்கெட் எம்டி மன்னர்களே ஆனாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி முட்டி முடி பார்க்காதீங்க நாங்க கொஞ்சம் பம்பு பார்ட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி இன்னாலும் வீட்டுக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி வேட்டிக்கு போட்டி ஆபத்தில் இருக்கிறேன், உடனே காப்பாற்றவும். படிக்கு வக்கீல் ஐயாசாமி. நாமளும் விளையாட்டா பைத்திய மாதிரி நடிச்சு பார்ப்போம், அது பின்னால் நமக்கு சுயசரிதை எழுதுறதுக்கு உதவுமேன்னு பார்த்தா இது வினையில் கொண்டு போய் விட்டுடும் போல இருக்க. இந்த மாப்பிள்ளை என்னடான்னா எனக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குறேங்கிறார். இந்த ரெண்டு சனிகளில் ஒரு சனியன்
என்னடா எனக்கு கால்ல வளையம் போடுறாங்களா ச்சே 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 இது ஆபத்துல தான் பா கொண்டு போய் விடும் ஐயா சாமி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் எப்போ எப்படி விடுவாங்க காலேஜ் டைத்துல விட்டுது மறந்து போச்சு சரி விட்டு தான் பாப்பமே ஹே யவனாம யமல ராக்கெட் விட்டது தைரியம் தான் நேர்ல வாங்கடா வெட்டி போடுவே வெட்டி மூஞ்சி கிஞ்சலா பேந்துக்கோ ஜாக்கிரதா சா 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 ஒரு அழகான பொண்ணு ரோட்ல தனியா நடக்க முடியல உங்களை எல்லாம் ஈவ்டிசிங் கேஸ்ல புக் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டுவேன் தண்ணி யாரும் தெரியலல உங்களுக்கு ஜாக்கிரதா ஆ நான் ஆபத்தில் இருக்கிறேன் காப்பாற்றவும் வக்கீல் ஐயா சாமி ஐயோ என்னது இது அம்மா ஹாஸ்பிடல் போறோம் புடவெல்லாம் எடுத்து வச்சிட்டியா புடவையா லக்ஷ்மி என்னதான் பைத்தியனாலும் உங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு முத்தல ஐயோ அம்மா புடவை உனக்கு எடுத்துக்கிட்டியான்னு கேட்ட எனக்கா வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன் அப்புறம் பனியன்லாம் எடுத்துக்கிட்டியா பனியனா எனக்கு எதுக்கு பனியன் ஐயோ அம்மா அப்பாவுக்கு அப்பாவுக்கா வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன் வக்கீல் சார் வக்கீல் சார் ஐயோ ஐயோ அஞ்சு குரல் மாதிரி இருக்கே மாதிரி இல்லை அவளே தான் இதையாவது சொல்லி சமாளித்து முதல்ல அவன் இங்கேருந்து அனுப்பிடு வா அஞ்சு எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் என்ன எல்லாரும் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்க வக்கீல் சார் எங்க நான் அவரை அர்ஜென்ட்டா பார்க்கணும் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு கோர்ட்டா கோர்ட் மூணு நாளைக்கு லீவ் ஆச்சே கோர்ட்னா டென்னிஸ் கோர்ட் ஓ டென்னிஸ் கோர்ட்டா அப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் வா வா தண்ணி தானே வச்சுக்க வீட்டில் போய் குடி சரி நான் போயிட்டு இன்னைக்கு சாயந்தரம் வரட்டுமா இல்ல நாளைக்கு வரட்டுமா சாயந்தரம் நாம லேட் ஆகுறோம் வேண்டா நாளைக்கு வா வேலை விட்டு இல்லைனாலும் இவருக்கு விசிட்டர்ஸ்ல ஒன்னும் குறைச்சல எங்க மாப்பிள்ளைய காணோம் லட்சுமி சொல்ல மறந்துட்டேன் என்னது போயிட்டு வரேன் சீக்கிரம் எடுத்து வை மாமா மாப்பிள இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க மாப்பிள ரொம்ப நல்லா இருக்கு எங்க கடையில வாங்கினீங்களா இல்ல இல்ல இது மாமி செஞ்சது மாமா நம்ம காலனியில இருக்கிறவாள்லாம் சேர்ந்து ஒரு மெட்டடோர் வேன் அரேஞ்ச் பண்ணி மகாபலிபுரத்துக்கு பிக்னிக் போறோம் எங்க நீங்க சமத்தா வந்து அதுல ஏறுங்க பாப்போம் மகாபலிபுரமா நான் வரமாட்டேன் அப்பா அங்க அம்மா குரங்கு குட்டி குரங்குக்கு பேன் பாக்குமாமே வாங்க ஜாலியா பாத்துட்டு வரலாம் அதான் உங்க அம்மா உனக்கு தினம் தலைவாரி விடுறத இங்கேயே பாக்குறேன் இத வேற நான் அங்க வந்து பாக்கணுமா மாப்பிள்ள இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்ல எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு பேசாம ஏர்வாடிக்கே கூட்டிட்டு போயிடலாமா மாமி நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க மாமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே டாப்ல சேப்பு கலர் லைட்டு மை மைன்னு சுத்துற வெள்ளை கலர் வேன ஏற்பாடு பண்ணிருக்கோம் நீங்க என் கூட வந்தா நான் அர்ஜுனன் தபஸ் எல்லாம் காட்டுறேன் எங்க அடம் பிடிக்காம வந்திருக்கோம் பாக்கலாம் மாப்பிள மகாபலிபுரத்துக்கு நான் வரல வரல எனக்கு ஒண்ணும் இல்லை மாப்பிள ஐ ஆம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் இல்லை நெக்கு நன்னா புரிஞ்சு கொடுத்து லோகத்துல ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு சொல்றவா ரெண்டு பேர் தான் ஒண்ணு குடிகாரன் இன்னொன்னு வேண்டாம் மாப்பிள உங்க வாயால அதெல்லாம் சொல்லிடாதீங்க இல்ல நான் சொல்ல மாட்டேன் லட்சுமி நீ சொல்லு தெலுங்கு 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 என்ன லட்சுமி இது உங்க அப்பா மாதிரி இருக்கு மாதிரியா லட்சுமி எதுக்கு இவரை ஜெயில போட்ட மாதிரி அடைச்சு வச்சிருக்கீங்க
அது அவருக்கு அம்மா வந்திருக்கு. அம்மா வந்திருக்கா? ஜீசஸ் ஜீசஸ் இல்ல அம்மன். ஐயோ, இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. இவங்க சொல்றத எதையும் நம்பாத. அஞ்சு அஞ்சு ப்ளீஸ், நீயாவது நான் சொல்றத நம்ப. என்னுடைய ராஜ்யசபா எம்பி சீட்டு போனாலும் பரவாயில்ல, இனிமேலும் நான் சொல்லாம இருந்தேன் கண்டிப்பா ஏர்வாடி தான். நீயாவது நான் சொல்றத நம்புமா? மாப்பிள கதவை திறந்து விடுங்க மாப்பிள, நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். நடந்ததா? என்ன நடந்தது? நடக்க கூடாதது அத்தனையும் நடந்தது. வக்கீல் சார், என்ன நடந்தது அப்படியே சொல்லுங்க, இஷ்யூக்கு டைம் ஆச்சு. சொல்றேன் சொல்றேன் சொல்லிடுறேன். பிரபல வக்கீல் ஐயா சாமி ஆகிய நான் மத்தியானம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா நன்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ள போய் கொட்டை விட்டு தூங்கினே, அதுக்குள்ள என்ன கேடு வந்ததாம்? அதெல்லாம் நன்னா சாப்பிட்டு தூங்கினேன். ஆனா இப்ப டிஃபன் டைம் இல்லையா? சாதாரணமா தூங்கி எழுந்தவன பசிக்கும், இப்ப பசிக்கலை. அதான் பாட்டி பாட்டி, ஏ சீக்கிரம் ஓடிவா, ஓடி வந்துக்கோ. நீ சொன்ன குதிரை மேல கட்டின பணம் டபுள் ஆயிடுத்து. நோக்கு 2000 ரூபாய் விழுந்துடுத்து. ஏய், நீ சேலஞ்சில ஜெயிச்சுட்டாய். ஏய் மகாதேவா, நீ என்னடா சொல்றாய்? உன் பாட்டி சேலஞ்சில வின் பண்ணிட்டாளா? டே மகாதேவா, நிஜமாவா? நிஜமாப்பா. ஓ பாட்டி, வாங்க வாங்க, கை குடுங்க. கங்கராச்சுலேஷன்ஸ், உங்க குதிரை ஜெயிச்சுடுத்து. தேங்க்யூ தேங்க்யூ. ஓ மகாதேவா, நிஜமாவே நான் ஜெயிச்சுட்டேனா? I'm so happy. ராஜம் பாத்துக்கோ, நீ சம்பாதிச்சத விட 10 மடங்கு அதிகமா நான் சம்பாதிச்சிருக்கேன். மகாதேவா, எந்த குதிரையாக்கும் என்னோட லக்கி மஸ்கட் Midnight Queen. இன்றே அந்த ரூம்ல என்னோட பெங்களூர் எடிஷன் பேப்பர் வச்சிருக்கேன், நீ போய் அதை எடுத்துட்டு வா. என்னோட மிட்நைட் குயினுக்கு நான் ஆரத்தி எடுக்கணும். பாட்டி, நீ எப்போவாக்கும் பெங்களூர் பேப்பர்லாம் வாங்க ஆரம்பிச்சாய்? பின்ன எப்படியாக்கும் இந்த குதிரையோட பேரெல்லாம் கரெக்ட் ஆயிட்டு நான் சொன்னேன் நினைச்சாய்? உங்க தாத்தா காலத்துல இருந்தே ஹார்ஸ் ரேசிங் எனக்கு ஹாபியாக்கும். ஹேய் மை டியர் மிட்நைட் குயின். அம்மே இங்க கொஞ்சம் காட்டு, அந்த மிட்நைட் குயினை நானும் கொஞ்சம் பார்க்கணும். ஏய் கொஞ்சம் இருடா. நானும் படம் கட்டியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். மகாதேவா, நீயாவது கொஞ்சம் சொல்லிருக்கப்படாதா? ஏய், நேத்திக்கு நான் சொன்ன குதிரையெல்லாம் ஜெயிச்சிருக்கு. மிட்நைட் குயின், பியூட்டி குயின், பிளாக் பியூட்டி, செர்ரி பிளாசம், பென் குயின். ஏய், அப்போ நான் ஜாக்பாட் அடிச்சிருக்கேனா? ஜாக்பாட்? ஏய் குருவாயிரப்பா, நான் ஜெயிச்சுட்டேன். மகாதேவா, இந்த பாட்டுக்கிட்டே சீட்டிங் பண்றியா? எங்கடா என்னோட ஜாக்பாட் படம்? ஜாக்பாட் படமா? பாட்டி, நீ புரியாம பேசுறாய். ஓஹோ, பாட்டி சொன்ன 5 குதிரை மேலையும் பணத்தை கட்டி ஜாக்பாட்டும் அடிச்சுட்டு ஜுஜுபி காசு 2000 ரூபா மட்டும் கொடுத்து என்ன ஏமாத்துறான்னு பாக்குறியா? நான் காமு பாட்டிடா, அதெல்லாம் நடக்காது கேட்டியா? இங்க பாருங்க, என் பிள்ளைய பார்த்து ஏமாத்துறான் கேமாத்துறான்னு சொன்னேன், நான் ரொம்ப பொல்லாதவளாயிடேன். அப்போ ஜாக்பாட்ல ஜெயிச்சு போன எங்க போச்சு? நீ எடுத்துருட்டியோ?
இனிமே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. டேய் மகாதேவா, விஷயத்த நீ சொல்றியா இல்லைன்னா நான் சொல்லட்டுமா? ஏ அம்மே, அது பின்னே அது நான் இல்ல. என்ன முழிக்கிறான்? டேய் மகாதேவா, வர வர நீ வில்லனாட்டமா ஆயிண்டுறாய். மர்ம யோகி மாதிரி உன்னை சுத்தி ஒரே மர்மமா இருக்கு. ஒரு மர்மமும் இல்லை. என்ன நடந்ததுன்னு நானே சொல்றேன். இந்திரே சும்மா இருங்கோ பாட்டி, நன்னா கேட்டுக்கோங்கோ. இவர் எந்த குதிரை மேலையும் பணம் கட்டலை. பின்ன பின்னே உங்க பைத்தியம் தெரிய வைக்கிறதுக்காக சும்மா வந்தாலும் ஜெயிச்சதுன்னு சொல்லி உங்களுக்கு 2000 ரூபாய் தரதா இருந்தோம். அப்போ குதிரை மேல பணமே கட்டலையா? நான் 2000 ரூபாய் ஜெயிக்கலையா? ராஜம், உங்ககிட்ட சேலஞ்சில் நான் தோத்து போயிட்டேனா? மகாதேவா, எனக்கு தலை சுத்துறது. பாட்டி 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 பாட்டி, பாட்டி ஆக்சுவலாக நடந்தது என்னன்னா, பகவானே குருவாயூரப்பா, என் பிள்ளையே ரேஸ் குதிரைகிட்ட போகாம நீ தான் காப்பாத்தணும். அவனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் வந்துடக்கூடாது. காக்க காக்க கனவில் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையறு தாக்க, பார்க்க பார்க்க பாவம் புள்ளி பில்லி சுனியும் பெருமைகள் வல்லபோதும் வளாஷ்டிபிகள் அல்லல் படுத்தும் வணங்காமனையும். அம்மே, இந்திரே ஒரு நல்ல ஐடியா சொன்னா. என்ன ஐடியா சொன்னாள்? மிட் நைட் குயினுக்கு பதிலா மிட் நைட் கிங் மேல பணம் கட்ட சொன்னாளா? அம்மே கொஞ்சம் பொறுமையா கேளு. பாட்டியோட பிடிவாதம் தான் பிரசித்தமாச்சே. அதனால அதனால நீ ரேஸ் ஆட போறாயா? இல்லை இல்லை, பாட்டின்ட போய் பாட்டி பாட்டி நீ சொன்ன 4 குதிரை மேலையும் பணம் கட்டினேன், அதுல ஒரு குதிரை ஜெயிச்சுடுத்துன்னு பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி 2000 ரூபாய் பணத்தை பாட்டின்னு கொடுத்துடலாம், சமாளிச்சுடலாம். என்ன சொல்ற? நீ பாட்டியே சமாளிக்கலை, இப்ப என்ன சமாளிக்கிறாய்? அவகிட்ட 2000 ரூபாய் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும் தெரியும். என்ன, நீ சேலஞ்சில தோத்துடுவாய். அம்மே இன்னைக்கு வேற வழி தெரியல, எனக்காக நீ கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டியா? சரிடா, உனக்காக ஒத்துக்கிறேன். அப்பா, இதுல இவ்வளவு கதை இருக்கா? ராஜம், உன் புள்ளைக்கு ரேஸ் பழக்கம் வரக்கூடாதுன்னு எங்கிட்ட நீ தோத்துட்டதா பெருந்தன்மையா விட்டு கொடுத்துருக்காய். சத்தியமாயிட்டு சொல்றேன், என் புள்ள விஸ்வநாதனுக்காக எங்க மாமியார்கிட்ட நான் தோத்துட்டதா விட்டு கொடுத்ததே இல்லை. நீ என் கண்ணை திறந்துட்டாய். யூ ஆர் ரியலி கிரேட். அப்பா, நல்ல வேலை நான் குதிரை மேல பணம் கட்டலை, என் பணம் தப்பிச்சது. ஏ மகாதேவா, உன் பாட்டி தான் திருந்திட்டாளேடா, ஏன் மோத்த சோகமா வச்சிருக்காய்? அம்மே, நிஜமாவே பாட்டி சொன்ன மாதிரி 5 குதிரை மேலையும் பணம் கட்டியிருந்தா இப்ப நம்ம லட்ச லட்சமா பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஓ பாட்டி, நான் அவனுக்கு அப்புறமா டிப்ஸ் தரேன். எனக்கு நீ அடுத்த ரேஸ்க்கு டிப்ஸ் தரியா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நம்ம இங்கே உட்காரே வரல. அடே பத்மாஷ், நம்ம என்ன சொன்னான், தும் என்ன காரியம் பண்ணான்? என்ன பண்ணான்? பேசாதீங்க சாப், பாருங்க ஏவாள் உலகம் பாருங்க. ஏவாள் உலக பத்திரிகையா? வெரி குட் வெரி குட். நம்ம படம், அதுவும் அட்டை படமா போட்டிருக்காங்க. கிழிஞ்சது போ, இப்ப என்ன பண்றது? அரே பேவ்கூஃப், நிம்பல் எம்பி சான்ஸ் கான், போயிந்தி.
போயே போச்சு. இப்ப என்ன பண்றது? அரே, செஸ் ஆட்டத்துல அடுத்தமும் என்னன்னு எதிராளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தும் கேஸ் பனால் கதம் கதம். அச்சா, அல்லா நிம்பல் நேரம். வக்கீல் சாப், வாயா விடாதீங்க, வாயா விடாதீங்க. நம்பல் சொன்னா நிம்மல் கேட்கல. ஓர் தும் கார் மேல ரெட் லைட் போச்சு, கேஸ் கனெக்ஷன் கோட்டா போச்சு, டெலிஃபோன் கனெக்ஷன் போச்சு. அப்போ எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கிடையாதா? அரே, தும் பாகல் ஆத்மி ஓர் பியாரி பாகல். ஐயோ, ராஜ்யசபா எம்பி சீட்டு போயிடுச்சா? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே போச்சு? போச்சு என்னங்க? போச்சு என்னங்க? ஏதோ பேச்சுக்குரல் கேட்ட மாதிரி இருந்தது. யாராவது வந்தாங்களா? யாரு? ஒருத்தர் இல்லை, ரெண்டு பேர். ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி. ஐயோ, மறுபடியுமா?